சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவிக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான பிளான் பார்த்தீங்கன்னா டென்த்து சிவிக்ஸ் ஆக்சுவலாக போன வாரம் பிளான் என்ன கொடுத்துருந்தோம்னா டென்த்து புக்கில் இருக்கிற சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி கொடுத்துருந்தோம் பட் இந்த வாரத்தில் டென்த்து சிவிக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்கோம் வால்யூம் அண்ட் வாலியூம் டூ ரெண்டுமே கொடுத்துருக்கோம் இது ரொம்ப பேர்டனாக இருக்காது கண்டிப்பாக ஏன்னா ரெண்டு வால்யூம்லேயும் ஒரு பேசிக் இருக்கும் அந்த அடிப்படை உரிமை அண்ட் அடிப்படை கடமை குடியுரிமை எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேஸிக்கான தான் இருக்கும் முகவரை எப்படிங்கிறது எவ்வளோ பேர் இருந்தால் ஆனால் உள்ள யூனிக்னஸ்ஸாக சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் நம்ம டிஎன்பிசிக்கு வந்தவங்க ஆல்ரெடி நம்ம நல்ல ஃபீல்டு நம்ம படிச்சிருந்தனால இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஆனால் வால்யூமன் வால்யூம் டூவாக கொஞ்சம் பெர்ஃபெக்டாக நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த டென்த்து புக்கை ஃபுல்ஃபில் பண்ண ஒரு ஹாப்பினஸ் வரும் அதுக்காக தான் அந்த வால்யூமன் வால்யூம் டூ கொடுத்தது இந்த வாரம் அளவியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்துருக்கு இந்த வாரத்துக்கான பிளான் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சிவிக்ஸ் அண்டு அளவியல் ஆனால் சயின்ஸில் வந்து ஒளி ஒளி சொல்லியிருப்போம் இருந்தாலும் இந்த ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக மைண்டில் எடுத்துக்கணும் நீங்கள் எல்லாருமே ஸோ இந்த வாரம் நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஏரியா டென்த்திசிஃபிக்ஸ் ஆக்சுவலாக அது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லலை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறேன் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் இந்த வாரம் நீங்கள் யாராவது படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் நல்லா படிங்க இந்த வாரம் ஃபுல்லாக படித்து இதை ஒரு திருப்தியாக முடிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு அளவியலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அளவியல் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்து பயந்து ஓடின காலம்லாம் பயங்கரமாக இருக்கும் அளவியலா ஐயோ கூம்பா வட்டமா ஐயோ கனச்சதுரமா அதாவது பேர் தான் கனச்சதுரம் ஆனால் ஃபார்முலா ரொம்ப ஈஸி ஏன்னா சுற்றுலா போகிறப்போல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஏ ஸ்கொயரு ஃபோர் ஏ ஸ்கொயர் இப்படி தான் ஃபார்முலா இருக்கும் பேர் தான் கனச்சதுரம் ஆனால் கனமாகவே இருக்காது ஃபார்முலா அதே மாதிரி உருளை அந்த உருளை எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளீழற்ற உருளை வெளியிலற்ற உருளை அதெல்லாம் குப்பைத்தொட்டி இருக்குது நம்ம வீட்டில் குப்பைத்தொட்டியை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த உருளை வந்து புரிஞ்சிரும் புதியவங்களுக்கு அந்த கூம்பு எதுனாலும் சரி அந்த ஃபார்முலா செட் பண்ணதே பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றுக்கும் லாஜிக்காக ரீசனபுளாக தான் செட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்தில் கண்டிப்பாக எல்லா புத்தகத்துலேயும் ஒவ்வொரு சாப்டரோ ரெண்டு சாப்டரோ தான் அளவியல் இருக்கும் ஆனால் ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒரே வாரத்துக்குள்ளே அளவியல் ஃபுல்லாக முடிச்சிட முடியுமா முடியவே முடியாது தான் ஆனால் அதுக்கான எல்லா ஃபார்முலா என்ன மொதல் கணக்குகள்லாம் எங்கெங்கே இருக்குது ஏன் சார் ஓல்டு புக் போகாமல் நியூ புக்கு வர்றீங்க ஸோ ஓல்டு புக் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தானே ஓயாமல் பார்த்த கணக்கே பார்க்காத விட நியூ புக்கில் சில கணக்குகளை நீங்கள் பார்க்கும்போதும் நிறையா விஷயங்களை புதுசாக ஆட் பண்ணியிருக்கும்போதும் நாலேஜ் வந்து ஒன்றுக்கு ரெண்டாகும் இது வரைக்கும் பார்க்காதவங்க சார் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே புது புக்கை பார்த்துருங்க அது ஒன்றுக்கு ரெண்டாயிரும் உங்களுக்கும் புரியும் உங்களுக்கு அந்த மடங்கு அந்த திறமையை அதை சொல்கிறேன் ஏன்னா அந்த புது புக்கில் தான் தீர்வு கிடைக்கும் கடைசியில் எப்படினாலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் புது புக்காக தான் தீர்வாக இருக்க போகுது எல்லாமே ரைட்டா நியூ புக்கா ஓல்டு புக்கா நியூ புக்காக ஓல்டு புக்கான்னு இடத்துல புது புக்கில் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து முடிச்சுருங்க போ முடிஞ்சு போ அவ்வளோதான் என்னனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால தான் அளவியலை பொறுத்தளவுக்கு நியூ புக்கே நீங்கள் பாருங்கள் கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்லி ஷெடியூலில் கொடுத்துருக்கோம் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அதில் எங்கெங்கெல்லாம் அளவியல் இருக்குங்கிற பிடிஎஃபை ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அது அந்த பிடிஎஃப் வந்து டிரைவில் போட்டு அதை டிஸ்கிரிப்ஷன் நான் போட்டுறேன் இந்த வீடியோ வெளியிட் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு போட்டுறேன் அண்டு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது டிசம்பர் மாதம் ஆதரவு மைண்டில் வச்சுக்கோங்க நல்லா ரைட்டா இந்த மாதம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா ஜனவரியில் பிளானர் வந்துடும் பிளானர் வந்த உடனே அப்படி கடகடன் அது அது பயங்கரமாக இது வரைக்கும் நம்ம நடந்துக்கிட்டு இருந்தோம் இன்னும் கொஞ்சம் ஓடணும் ஆனால் நிதானமாக தான் படிக்கணும் வேக வேகமாக ஓடி போய் படிக்கக்கூடாது ஓடும்போது வேகமாக ஓடும்போது நிறையா விஷயங்களை விட்டுட்டு போயிடுவோம் இப்போ நம்ம குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் நூறு பேரை சந்திக்கும் போது மெதுவாக போனோம்னா கூட யாரை சந்திச்சுட்டு போகிறோங்கிறது ஓரளவுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் ஸோ நிதானமாக படிக்கணும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்கள் ஏன்னா இன்னொரு இருபது நாள் தான் இருக்குது ரைட்டாக இன்னும் கரெக்டாக இருபது நாள் இருக்குது மாதம் முடிய ஜனவரி ஆரம்பித்தோன்னே அந்த உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ வராமல் இருக்கிறது பிளானர் வராமல் இருக்கிறது அடுத்த வருஷம் என்னான்னு தெரியாமல் இருக்கிறது புது சிலபஸ் குழப்பமாக இருக்கிறது கணிப்போட அனலைசிஸ் வராமல் இருக்கிறது ஸோ டிரான்ஸ்லேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தமிழ் லாங்குவேஜ் இருக்கா இல்லையாங்கிறது குரூப் ஃபோர் கண்டிப்பாக இருக்குமா இல்லையாங்கிறது டிகிரி குரூப் ஃபோருக்கான டிகிரி வைக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது இந்த மாதிரி பல குழப்பங்களில் நீங்கள் டவுட் நிறையா கேட்டிருக்கீங்க ஏகப்பட்ட குழப்பம் யூனிட் எட்டு ஒம்போது தூக்கிடுவாங்களா இல்லை வச்சுருப்பாங்களா தமிழ் லாங்குவேஜில் புது புக்கு தான் படிக்கணுமா பழைய புக்கு படிக்கணுமா ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்களில் பல இது விஷயங்களில் நிறைய பேர் நிறைய ஆங்கிலில் இருப்பீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக ஜனவரி மாதம் எல்லாத்தையும் வச்சுருவாங்க ஃபஸ்ட் வீக்குள்ளேயே அப்பு எப்படின்னானு டிசம்பர் ரெண்டுக்குள்ளே கூட வச்சிடலாம் நாளை காலையில் இப்போ இருக்கோம் நாளை காலையில் ஏ முற்றுப்புள்ளி ஒன்று கண்டிப்பாக வச்சு தானும் என்றைக்குமே ஒரு கதை ஆரம்பம் இருந்தால் அந்த கதைக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குங்க அந்த புற்றுப்புள்ளி என்னைக்கினாலும் வச்சு தான் ஆகணும் அப்போ அந்த முற்றுப்புள்ளி வைக்கும்போது ரொம்ப திருப்திகரமாக நம்ம இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி படிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதம் ரொம்ப தெளிவாக இருங்க ஸோ நல்லா படிங்க ஸோ ரொம்ப வேகமாக ஓட வேண்டியதில்லை கொஞ்சம் மெதுவாகவே போகலாம் எப்படி பார்த்தாலும் நான் ஏற்கனவே சொன்னதான் மார்ச் தான் கண்டிப்பாக எக்ஸாம் உங்களுக்கு இருக்கும் அப்படியே கண்டிப்பாக குரூப் டூ வந்தால் மார்ச் அண்டு ஏப்ரல் தான் எக்ஸாம் அதில் நீங்கள் தெளிவாகவும் இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் இதை நாங்கள் யூடியூப் சேனலுங்கிற அவசியமே இல்லை ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு தராயமாக ஒரு சொல்கிறேன் ரைட்டாக ஸோ இப்படி தான் நம்ம பிளான் போயிட்ருக்கே சார் மார்ச் ஏப்ரல் இல்லாமல் அங்கிட்டேருந்து தள்ளி போயிடுச்சுனா அப்படியே நினைக்காதீங்க தள்ளி போச்சு தள்ளி போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறனால அதனால் எதுவும் எந்த தீர்வும் ஆகாது நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் நிறையா இருக்குது அதை தள்ளி போட்டுறக்கூடாது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ திருப்தியாக படிங்க மேக்ஸ் என்னடா செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து எல்லாம் சேர்த்து அளவிலும்னு கொடுத்துருக்கேன் நினச்சிடுங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் முயற்சி எடுங்க அது சேலஞ்சாக எடுத்துக்காங்க நான் எனக்கு அளவியலை இந்த வாரத்துக்குள்ளே நான் முடித்து காமிக்கிறேன் நான் உட்காந்து என்னன்னு தான் பார்க்குறேன் நான் செவன்த் எய்த்தை தொடரலை ஸ்ட்ரெயிட்டாக நைன்த்து டென்த்தே தான் பார்ப்போம் அப்படி யோசிங்க ஒரு சில பேர் வேணாம்ப்பா நைன்த்து டென்த்தில் வேணாம்ப்பா செவன்த் எய்த்தியாவது நான் ஒழுங்காக முடிக்கிறேன்ப்பா அப்படி ஒரு சில பேர் யோசிங்க செவன்த் எயித்தும் வேணாம் நைன்த்து டென்த்தும் வேணாம் அளவியலுக்கு நான் ப்ரைவேட்டில் மெட்டீரியல் வச்சிருக்கேன் நான் அதை பார்த்துக்குறேன் அப்படி யோசிங்க ஒருத்தர் சில பேர் எதுவுமே வேணா யூடியூப்பில் நிறைய பேர் அளவியல் வீடியோ கொடுத்துருப்பாங்க அதை நான் போய் பார்க்குறேன் அப்படி யோசிங்க சில பேர் இல்லை வர வெள்ளிக்கிழமை நான் அளவியலில் அந்த ஃபார்முலா மட்டும் வச்சு ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதை கூட பாருங்கள் இந்த மாதிரி அதை பார்க்கணும் முடிவுன்ட்டு அதை கண்டிப்பாக அதை பார்த்துரலாம் அதை முடிவு பண்ணிவிட்டேன் பார்த்துரலாம் என்ன பொருத்த பார்க்கணும் ரைட்டாக ஸோ கட் டெஃபினெட்லி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அளவியலுடைய ஃபார்முலா வச்சு சூப்பராக ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோவில் எந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாமே கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி ஸோ அதுக்காக தான் அந்த விஷயத்தை இவ்வளோ நேரம் பேசினேன் கண்டிப்பாக அளவியலுக்கான வீடியோ கண்டிப்பாக தருவேன் ரைட் ஓகே டென்த்து சிவிக்ஸு அளவியல் ஓகே வாங்க நல்லா படிங்க கான்ஃபிடென்ட்டாக படிங்க பக்கத்தில் யாராவது நோட்டிஃபிகேஷனே வரல அப்படி இப்படி வரலன்னா சப்புனு செவ்னா சேர்ந்து அரைஞ்சிட்டு போய் வேலையை படுறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் சா படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னால் சும்மா இருக்க மாட்டாமல் அவனுக்கு அந்த மனசில் தோன்ற விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லி அது நம்மளையும் அந்த வந்து ஏன்னா நான் அடி நம்ம ரெகுலர் க்ளாஸில் சொல்லுவேன் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு தான் முக்கிய காரணம் ஏன்னா உங்கள் ரூமில் உங்கள் ஃப்ரெண்டு எப்படி நடந்துக்கிறாங்களோ ஹாஸ்டலில் உங்கள் ரூம் எப்படி இல்லை உங்கள் உங்கள் ஃப்ரெண்டு எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு கேரக்டர் அவங்க அவங்க நிறையா படித்தாங்கன்னா நீங்கள் நிறையா படிப்பீங்க அவங்க சோம்பேறித்தனமாக தூங்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த பழக்கம் ஒட்டிக்கிறோம் ஸோ கூட இருக்கிற ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம் சக்ஸஸ் ஸ்டோரியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கிற நேரங்களில் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம் ஒன்று உங்களால் அவங்க சரியாகணும் இல்லை அவங்கனால நீங்கள் சரியாகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கனால இவங்களாலையும் கேட்டுட்டோம்னா அது தப்பாயிடும் ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க் யூ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இந்த அளவியல் வீடியோவை சந்திப்போம் தேங்க் யூ தேங்க் யூ